ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கல்ல வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தக்காளி, தேங்காய், வெங்காயம் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாதீங்க. சூப்பராக 10 நிமிஷத்தில் அருமையாக செய்து அசத்திடலாங்க. வங்கப்பு செய்து பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கீங்க. அதை வந்து இப்போ நல்லா சுத்தமாக கரைச்சி எடுத்துருக்கலாங்க. இந்த வேஸ்ட்டை மட்டும் தூக்கி போட்டுட்டு இந்த தண்ணியை வச்சுக்கலாங்க. அந்த புளி தண்ணி கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த கடலை மாவு செய்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்மளோட காரத்திற்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் கூட உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி 1 ஸ்பூன் வச்சு, இல்லைன்னா இந்த மாதிரி 1 பீட்டர் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இதில் இன்னும் 1 கப் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வந்து இது கடலைமா உடனே சட்னி வந்து திக்காயிரும். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துருந்தா உடனே திக்காயிருங்க. அதனால் இன்னும் இந்த நம்ம எடுத்துருக்க இந்த பாத்திரம் ஃபில்லாகிற அளவுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட 1 கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்மளோட சட்னி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் உள்ள சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல் மட்டும் கடலைப்பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, அடுத்ததாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் நல்லா சுத்தமாக இந்த மாதிரி அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. வேறு எதுவும் வெங்காயம், தக்காளி இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கவே தேவையே இல்லைங்க. வெங்காயம் தக்காளி சுத்தமாக தேவையே இல்லைங்க. இதை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க வரமிளகாவோட காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இந்த மாதிரி பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க அந்த கடலை மாவு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மாவு தண்ணியும் புளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கூட பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் 1 வரமிளகாத்தூள், கொஞ்சம் போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே அட்டகாசமாக தயாராகிடுங்க. அதனால் 1 மூடி போட்டு மிதமான தீலத்தை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. ஒரே 1 கொதியிலே இது வந்து சட்டனி திக்காக ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1 மூடியை போட்டு 1-5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்கள், 1 கொதி தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளேயும் இந்த சட்னி வந்து நல்லாவே திக்காக ஆரம்பிச்சாச்சுங்க நமக்கு. இது வந்து கொஞ்சம் அடியில் அடிப்பிடிக்கும். ஏன்னா திக்காகத்திக்காக உள்ளே வந்து அந்த அடிப்பிடிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும். அதனால் மெல்ல மெல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான இந்த அட்டகாசமான சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க. எல்லாமே நல்லா சூப்பராக நல்லாவே முழுமையாக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு நேரமும் கம்மி, பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. தக்காளி, வெங்காயம், தேங்காய் இந்த மாதிரி பூண்டு கூட எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. 1 கடலைமாவு 1 கப் இருந்தால் மட்டும் போதுங்க. கொஞ்சம் போல் 1 புளியை வச்சு இந்த மாதிரி சூப்பரான 1 சட்னி அட்டகாசமாக ரெடி ஆயிருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குட்டீஸ் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து அசத்துங்க. வேலையும் மிச்சம், பொருட்களும் மிச்சம், டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ரெசிபியை எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நன்றிங்க.